Hello students, welcome to Adda247 Tamil. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC ல இப்போ ரீசெண்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது இல்லையா, அதாவது குரூப் 5A சர்வீசஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குரூப் 5A சர்வீசஸ் வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் அது ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு, பட் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க தெளிவா இந்த இடத்துல கொடுக்கவே செஞ்சிருக்கிறாங்க, குரூப் 5A services to be made by recruitment by transfer from among the holders of the post of junior assistant or assistant in Tamil Nadu ministerial services or Tamil Nadu judicial ministerial services. Okayla, so already pathinga appadina Tamil Nadu ministerial service alladhu judicial ministerial services la neenga vandu junior assistant alladhu assistant ah irundhal mattum dhaan neenga vandu apply panna mudiyum. Appadi illa appadina neenga apply panna mudiyadhu, ena idhula vandu NOC certificate upload panna solliranga. Adhe maadhiri ஜூனியர் அசிஸ்டண்டாவோ அசிஸ்டண்டாவோ 5 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ், ஸோ அந்த போஸ்டிங்கை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸஸும் கேட்டிருந்தாங்க. அதனால நார்மலான கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை பத்தி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ 74 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் 29. அப்புறம் செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட், அதை தவிர்த்து பார்த்தீங்க ஃபினான்ஸ் அண்ட் லா இதை தவிர்த்து 49 வேகன்சிஸ். அப்புறமேட்டு அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 போஸ்டிங். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் 36,400 134,200 வரைக்கும், அசிஸ்டன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 73,700 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட குரூப் டூ கேடட் ஒரு போஸ்டிங்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம பாலிட்டிலாம் படிக்கும்போது ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்நிலையில மட்டும்தான் இருக்கணும், ப்ரொமோஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிள், பட் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோ உமனோ டெஸ்டிடியூட் விடோஸோ எக்ஸர்வீஸ் மேனோ டிஃபரன்ஷியலி ஏபிள்டு பர்சனோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்குள்ளே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா, அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு, அதாவது சார் நேத்து 23/8/2022, லாஸ்ட் டேட் வந்து 21/9/2022. த கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 26/9 28/9 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டேட் என்ஓசி சப்மிட் பண்ணுறதுக்கு 6/12/2022. டேட் அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லும்போது பேப்பர் 1 பேப்பர் 2 ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் 18/12/2022 எக்ஸாம் நடக்கும். காலையில 3 ஹவர்ஸ் அப்புறம் ஆஃப்டர்நூன் 3 ஹவர்ஸ் இருக்கும். இதுல இந்த பேப்பர் எதுக்கு அப்படின்னா நீங்க நார்மலாவே தெரிஞ்சுக்க முடியும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு தேவையான தமிழ் மற்றும் இங்கிலீஷ், அதாவது பேசிக்கான தமிழ் பேசிக்கான இங்கிலீஷ் இருக்கும். இது பேசிக் அப்படின்னு சொல்லும் போது ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க எழுதுறதுக்கும், ஸோ ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் ரைட்டிங்கோட ஃபார்மட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி அன்றாட அஃபீஷியல்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது மாதிரிதான் இருக்கும். நான் சிலபஸ் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அனக்ஷர் 1 பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல ஏஜ் தான் ரொம்ப முக்கியம், அதாவது நீங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஷெடியூல் காஸ்டுக்கு மட்டும் 40 வருஷம், அதுக்கப்புறமேட்டு ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் தவிர பாக்கி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 35. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்க்கு 35, பாக்கி இருக்கிறவங்களுக்கு 30 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் ஏஜ், மினிமம் ஏஜ் கிடையாது, ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்னு சொல்லியிருப்பாங்க, அதான் அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்க கூடாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதுக்கு ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இங்க பார்த்தாலே தெரியும் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, அதுக்கப்புறமேட்டு டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ். அதே மாதிரி இங்கேயும் தான் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கேயும் என்ன கொடுத்துருப்பாங்க, நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ். அசிஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ 3 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருந்தா போதும், நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் பேமே வித்தியாசப்படும், நான் மேலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்.
ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அந்த போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபார்மெட் வந்து சொல்கிறேன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் தமிழ் டிகிரி ஸ்டாண்டர்ட் 3 hours, மேக்ஸிமம் ஆர் 100 தான். அதே மாதிரி பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் 3 hours, மேக்ஸிமம் ஆர் 100 தான். அவுட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 200. ரெண்டு பேப்பருமே கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன்ஸ் வைப்பாங்க. இதில் இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பேப்பரில் நீங்கள் 200 எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட கோட்டா வச்சு ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. இதை தவிர்த்து இன்டர்வியூ வேற பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த 200 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை கோட்டா வச்சு ஃபில் பண்ணுவாங்க. முக்கியமாக என்ன, ரெண்டு பேப்பரில் எடுக்கிற மார்க்கும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ செலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர் தான் பிரிட்டன் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூலர் ஆஃப் ரிசர்வேஷன், அதை வச்சு உங்களுக்கு ஒர்க் போடுவாங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த சென்டர் கிடையாது. உங்களுக்கு இது காட்டுறேன், உங்களுக்கு சிலபஸ் வந்து காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்களேன், பேப்பர் 1 பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா கட்டுரை எழுதும் திறன், கடிதம், கொடுக்கப்பட்ட பகுதியை சுருக்கமாகவும் குறிப்புகளை கொண்டு விரிவாகும், நம்ம ப்ரிசஸ் ரைட்டிங் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பொருள் உணர்ந்து வினாக்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் விடையளிக்கும் திறன், அப்புறம் கருத்துச்செறிவுடன் தெளிவுடனும் மொழிபெயர்க்கும் திறன், தமிழ் மொழி திறன், ஆட்சி மொழி கலை சொல்லாக்க திறன். ஆக்சுவலா நீங்க ஜென்ரல் தமிழ் நம்ம ஸ்கூல் புக் படிக்கணும்ல, அதை மட்டும் படிச்சீங்கன்னா கவர் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்தோட இலக்கண பிழை இல்லாம எப்படி எழுதுறது, இது எல்லாத்தையுமே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இலக்கண மரபு, அந்த வலுவு சொற்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நீங்கள் இதெல்லாம் அப்பியர் ஆகணும். ஓகே, ஸோ டீடைல் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க கடிதத்துக்கு என்னென்ன அப்படின்னு. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் ஓகேங்களா, ஸோ ஆர்குமெண்டிவாக இருக்கலாம், ஸோ ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கலாம், டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம், நரேட்டிவாக இருக்கலாம், கிரிட்டிக்கல் எஸ்ஏவாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அப்புறம் லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி, ஆர்டர், அப்புறம் டிமாண்டு, நீடு, ஸோ லெட் ரெஸ்பாண்டிங் டு த என்கொயரிஸ், ப்ரிசஸ் ரைட்டிங், ரீடிங் காம்ப்ரென்ஷன், அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், கிராமர் ஓகேங்களா. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு தேவையான விஷயங்களை தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா படிக்க தேவை இருக்காது, ஏன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழும் இன்னும் நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ வேற எதுவுமே நோட்டிஃபிகேஷன்ல முக்கியமாக கொடுக்கல. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, என்ஓசிக்கான ஃபார்மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த 23/8/2022 வெளிவந்த குரூப் 5A-க்கான நோட்டிஃபிகேஷன். மறுபடியும் சொல்றேன், இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர் அசிஸ்டன்ட் இந்த தமிழ்நாடு செக்ரட்டரி மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் அல்லது தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ், இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்தரா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4-க்கோ இல்லை குரூப் 2, அடுத்து நெக்ஸ்ட் வர குரூப் 4-க்கோ, குரூப் 2 மெயின்ஸ்க்கோ, குரூப் 1 பிலிம்ஸ்க்கோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.